ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட்ஹேண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். என்ன இன்ஸ்டியூட் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இன்ஸ்டியூட்டு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து 1ஆம் தேதி, இந்த மாதம் 1ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், இருந்தாலும் நம்ம வந்து ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, 14/11/2022. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும் ஹார்ட் காப்பி. கிளியரா இந்த 3 டேட்டு. நெக்ஸ்ட்டு என்ன வேகன்சி நம்ம வந்து பார்ப்போம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னா, 5 வேகன்சி. சரியா, அதில் வந்து ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு 3, ஓபிசி 1, இடபிள்யூஎஸ் 1. சரியா, பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4. சரியா, குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 12th முடிச்சிருந்தால் போதும், 80 words per minute. ஹிந்தியாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, 80 words per minute இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் 27. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரியா, அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். 10 minutes டிக்டேஷன் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு, 80 words per minute. டிரான்ஸ்கிரிப்ஷன் 50 minutes ஃபார் இங்கிலீஷ், 65 minutes ஃபார் ஹிந்தி. சரியா, பே ஸ்கேல் பாருங்கள், எல்லா அலவன்ஸஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து 45,000 per month. சரியா, இது ஒரு நல்ல பே ஸ்கேல் தான். ஜாப் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். என்னென்னு பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்குயர்டு டு ப்ரொவைட் செக்ரட்டேரியல் ஸ்டெனோகிராஃபிக் அசிஸ்டன்ஸ் இன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், ஃபினான்ஸில் இருக்கலாம், அக்கௌண்ட்ஸு, ஸ்டோர்ஸு, பர்ச்சேஸு, அது ரிலேட்டடாக தான், அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆஃபீஸர் கொடுக்குற ஒர்க்கை நம்ம வந்து பண்ணணும். இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஜாப் ரெக்குயர்மெண்ட் இது தான். சரியா, தென் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டிஏ இருக்குது, அப்புறம் ஹெச்ஆர்ஏ இருக்குது, டிஏ இருக்குது. சரியா, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்க்கு உண்டான எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துப்பாங்க, லீவ் ட்ராவல் கன்செஷன் வந்து பார்த்துப்பாங்க, ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸஸ் வந்து பார்த்துப்பாங்க. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் எம்ப்ளாய்க்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயும் வந்து இருக்குது. சரியா, இது இல்லாமல் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமும் இருக்குது. சரியா, அதர் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கணும், தென் குவாலிஃபைடாக நம்ம வந்து இருக்கணும், எலிஜிபிளாக இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணால் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். சரியா, மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், மற்றதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு வந்து மொத்தமாக ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, தென் 27 தான், 30/10/2022 உங்கள் ஏஜ் வந்து 27 இருக்கணும். சரியா, இது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட் ஆஃப் செலெக்ஷன் என்னென்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரியா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதை வந்து அவங்க எப்படின்னா நடத்துவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டும் நடத்தலாம், இல்லைனா ரிட்டன் எக்ஸாமும் நடத்தலாம். ஆனால் இவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸ்கில் டெஸ்ட்டை வந்து குவாலிஃபைங் நேச்சர்னு வச்சுருக்காங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு மெரிட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண மாட்டாங்க, மேக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸ்கில் டெஸ்ட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா இருக்கிறவங்கள தான், யாரெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்கள தான் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு தான் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, இவங்க அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. சரியா, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க் தான் மெரிட் லிஸ்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க, அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கில், ஓகேவா. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம், அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓஎம்ஆர் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் இல்லைனா ஹிந்தியில் இருக்கும். சரியா, இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொஷின் இங்கிலீஷில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 questions, டைம் வந்து 2 hours. சிலபஸ் பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 questions 50 marks. சரியா, ஜென்ரல் அவேர்னஸில் 50 questions 50 marks. இங்கிலீஷ் லாங்குவேஜ் போகிறதுக்கு 100 questions 100 marks. நெகட்டிவ் மார்க் இருக்குது, 4 question தப்பு பண்ணிங்கன்னா 1 mark எடுத்துருவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 10 minutes டிக்டேஷன், 80 words per minute. சரியா, டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்கள், 50 minutes கம்ப்யூட்டரில் தான் பண்ணுவோம், ஹிந்திக்கு 65 minutes. மெரிட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு
ஸ்டெனோகிராஃபி வச்சு உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க, குவாலிஃபை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இன் தி காம்பிடேட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரியா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்தலாம் இல்லைனா ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட் நடத்தலாம், அது எங்களை அதை இவங்க இந்த செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அவங்க எப்படி நடத்துவாங்கன்னு வந்து தெரியாது நமக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதுபடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. சரியா, 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடணும். 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். 14ஆம் தேதிக்குள்ளே ஹார்ட் காப்பி அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். ஹார்ட் காப்பி கூட என்னென்னலாம் வச்சுருக்குன்னு வந்து பார்ப்போம். 100 ரூபீஸ் தான் எக்ஸாமுக்கு, ஸோ ஃபீஸ் வந்து கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாச்சும் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாம். சரியா, ஹார்ட் காப்பி இந்த அட்ரஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தப்பு பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் கம்பல்சரிலி அலாங் வித் தி ரெக்குயர்டு என்க்ளோசர்ஸ். ஸோ அதை என்னென்ன என்க்ளோசர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். சரியா, ஆன்லைன் ப்ரிண்ட்டு அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் பண்ணி பண்ணணும். அப்புறம் ஃபீஸ் பே பண்ணதை அனுப்பணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்புறம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுனா இருந்துச்சுன்னா அதை சப்மிட் பண்ணணும். ஸோ மற்ற சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து மற்றதெல்லாம் சப்மிட் பண்ணலாம். 1, 30, 14 இந்த 3 டேட் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா, இதை வந்து ஈஸியாக தான் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்லாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பே ஸ்கேல் வந்து நல்லாவே இருக்குது. 45,000ன்றது ஒரு நல்ல பே ஸ்கேல் தான். சரியா, எங்கே அப்படின்னா இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஹைதராபாத்னு நினைக்கிறேன். ஹைதராபாத், ஆமாம், இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. சரியா, ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான். சரியா, அப்ளை பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.